விரைவுச் செய்திகள். யானை செல்லும் வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ராமச்சந்திராபுரம் காப்புக்காடு பகுதியில் அமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செம்மரங்கள் வளர்ப்பு, வன பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக வனப்பரப்பை 23%லிருந்து 33% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களிலிருந்து வரும் 26ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிருஷ்ணகிரி வட்டத்தில் உள்ள 9012 ஏக்கர் விளை நிலங்கள் பயன்பெறும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆரம்பகட்ட ஆதார நிதி வழங்கப்படவுள்ளது. இதற்கு தகுதி உள்ள நிறுவனங்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான கூடுதல் விவரங்களை www.startuptn.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் வீதம் ஆரம்பகட்ட ஆதார நிதி வழங்கப்படும். பாகிஸ்தானுக்கு எதிரான 1971ஆம் ஆண்டு போரில் இந்தியா வெற்றி பெற்று 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நாடு முழுவதும் ராணுவத்தினரால் வெற்றிச் சுடர் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்புடன் இந்த சுடர் சென்னை துறைமுக வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் அருண் இந்த சுடரை துறைமுக பொறுப்புக் கழக தலைவர் ரவீந்திரனிடம் வழங்கினார். சுடரை தொடர் ஓட்டமாக கொண்டு வந்த வீரர்களுக்கும் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் பங்கேற்ற 10 வீரர்களுக்கும் துறைமுக தலைவர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். பிறந்து 6 வாரமே ஆன குழந்தைகளுக்கு நிமோனியா மூளை காய்ச்சல் தடுப்பூசி போடும் திட்டத்தை மாநில செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார். பல்லடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாவட்டத்தில் 29037 குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு இந்த பிசிவி தடுப்பூசியை செலுத்த முன்வர வேண்டும் என்றும் இதன் மூலம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வினீத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூரில் ஊர்காவல் படைக்கு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. வி. கணேசன் திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். மேலும் பயிற்சி மேற்கொண்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சித் துறையின் கையேட்டையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெளிநாட்டு அஞ்சல் நிலையத்திற்கு ஜெர்மனியிலிருந்து வந்த பார்சலை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை செய்தபோது 300 கிராம் எடையுள்ள தடை செய்யப்பட்ட மாத்திரை வடிவிலான பொருட்கள் அதில் இருப்பதை கண்டறிந்தனர். அவற்றை பறிமுதல் செய்து இதுகுறித்து பார்சலில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.